மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓசோ தொடர்ச்சி பாகம் இரண்டு. நோயற்ற நிலை என்றே நாம் ஸ்வஸ்தயாவை புரிந்து கொண்டிருக்கிறோம். நோயற்ற நிலை அவசியம், ஆனால் ஸ்வஸ்தயாவிற்குள் அது மட்டும் அடங்காது, அதற்கு வேறு எதுவோ தேவைப்படுகிறது. கோளின் மறுமுனையில், அதாவது நம் உள்ளிருப்பிலிருந்து ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. நோய் வெளியிலிருந்து துவங்கினாலும் அதன் அதிர்வுகள் ஆன்மாவில் எதிரொலிக்கின்றன. அமைதியான ஓர் ஏரியில் நான் ஒரு கல்லை வீசுகிறேன். நீரில் கல்பட்ட இடத்தில் மட்டுமே நீர் கலங்கும். ஆனால் அந்த கலங்களினால் ஏற்படும் சிற்றலைகள் கல் எரியப்படாத ஏரியின் கரை வரை செல்லும். அதே போலத்தான் நம் உடலில் ஏற்படும் கலக்கம் நமது ஆன்மா வரை சென்று கலக்கும். உடலுக்கு மட்டுமே நோய் மருந்து சிகிச்சை அளிக்கும் என்றால் தொலைதூரத்தில் கரையை அடைந்த சிற்றலைகள் என்னாகும்? நாம் ஏரியில் ஒரு கல்லை எறிகிறோம். கல் தாக்கிய நீரில் மட்டுமே கவனம் செலுத்திவிட்டு திருப்தி அடைகிறோம். நீரில் பட்ட கல்லுக்கு தொடர்பில்லாமல் தனக்கென்று ஒரு சுயமான தனித்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு விட்ட சிற்றலைகளின் நிலை என்னாகும்? ஒரு மனிதனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அந்த நோயின் அதிர்வுகள் ஆன்மாவிற்கு நுழைகின்றன. அதனால் சிகிச்சை முடிந்து நோய் குணமான பின்னும் அந்த நோய் இருப்பதாக அவர் நினைக்கிறார். நோய் இருப்பதாக நினைப்பதற்கு காரணம் அந்த அதிர்வுகள் அந்த நபரின் உள்ளிருப்பில் எதிரொலிக்கிறது. இதற்கு மருந்து விஞ்ஞானத்தில் இதுவரையில் எந்த தீர்வும் இல்லை. அதனால் தியானமில்லாமல் மருந்து விஞ்ஞானம் எப்போதும் முழுமை பெறாமலேயே இருக்கும். நம்மால் நோயை குணப்படுத்த முடியும், நோயாளியை குணப்படுத்தவே முடியாது. ஒரு வகையில் நோயாளி குணமாகாமல் இருப்பது மருத்துவருக்கு நல்லது. நோய் குணமானாலும் நோயாளி மறுபடியும் அவரிடமே வர வேண்டுமே. நோய் கோளின் மறுமுனையிலிருந்து கூட எழுப்பி இருக்கலாம். உண்மையில் மனிதன் இருக்கிற நிலையில் நோய் அங்கேயே ஏற்கனவே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல மனிதனைப் போல மனம் சீரழிந்த பதற்றமான அமைதியற்ற வேறு எந்த மிருகமும் கிடையாது. இதற்கு காரணம் இருக்கிறது. தன் சுய உருவத்தை விட்டு வேறு மாதிரியாக வேண்டும் என்கிற எண்ணம் எந்த மிருகத்திற்கும் கிடையாது. நாய் என்பது நாய்தான், அது நாயாக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு மனிதன் மனித ஜீவனாக மாற வேண்டி இருக்கிறது. அவன் ஏற்கனவே அப்படி இல்லை. ஒரு நாயிடம் அது சற்று குறைவான நாய் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மனிதன் விஷயத்தில் அப்படி இல்லை. சரியான காரணத்தோடு ஒரு மனிதனிடம் அவன் சற்று குறைவான மனிதன் என்று சொல்லலாம். முழுமையாக எந்த மனிதனும் பிறந்ததில்லை. மனிதன் முழுமையற்ற நிலையில்தான் பிறக்கிறான். மற்ற எல்லா மிருகங்களும் முழுமையாகவே பிறக்கின்றன, ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அவன் முழுமையடைய சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த முழுமையற்ற நிலைதான் அவனுடைய நோய். அதனால்தான் 24 மணி நேரமும் அவன் சிக்கலிலேயே இருக்கிறான். வறுமையினால் ஒரு ஏழை மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கிறான் என்பதில்லை. அப்படித்தான் நம்மிடம் பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு பணக்காரனாகும்போது கஷ்டத்தின் அளவுதான் மாறுகிறதே தவிர கஷ்டம் அப்படியே தான் இருக்கிறது என்பதை நாம் உணருவதே இல்லை. உண்மையில் ஒரு பணக்காரனுக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஒரு ஏழைக்கு கிடையாது. காரணம், ஒரு ஏழை கஷ்டப்பட்ட அவன் ஏழை என்கிற நியாயமான பிரச்சனை இருக்கிறதல்லவா? ஆனால் ஒரு பணக்காரனுக்கு நியாயமான காரணம் இல்லை. தன் கஷ்டத்திற்கு இதுதான் காரணம் என்று அவனால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஒரு ஏக்கம் அல்லது கவலைக்கு ஒரு வெளிப்படையான காரணம் இல்லாத போது இது இன்னும் மோசமாகிறது. ஒரு நியாயமான காரணம் இருந்தால் அது நிவாரணத்தை கொடுக்கும், ஓர் ஆறுதலை தரும். காரணம் இருந்தால் அந்த கஷ்டத்தை ஒரு நாள் நீக்கிவிடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனால் காரணமில்லாமல் ஒரு கஷ்டம் வந்தால் சிக்கல்கள் அதிகரிக்கும். ஏராளமான துன்பத்திற்கு ஆளான பல ஏழை நாடுகள் உண்டு. ஆனால் அவை பணக்கார நாடானவுடன் பணக்கார நாடுகளும் இந்த துன்பத்தை அனுபவித்திருக்கும் என்பதை உணரும். மனித இனம் ஒரு பணக்காரனின் துன்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏழை அடைவதை அல்ல, துன்பத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை வந்தால் ஒரு பணக்காரனின் துன்பத்தை தேர்ந்தெடுப்பதே நல்லது. அதே சமயம் அதில் அமைதியின்மையும் அதிகமாகும். இன்றைக்கு உலகத்தின் எந்த நாட்டையும் விட அதிகமான அமைதியின்மையும் ஏக்கத்தையும் சந்திக்கிற நாடு அமெரிக்காதான்.
வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லாத அளவிற்கு வசதிகள் அமெரிக்காவில்தான் இன்று இருக்கின்றன. ஆனால் உண்மையில் அமெரிக்காவில்தான் முதல் முறையாக ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. முதல் முறையாக மாயைகள் உடைபட்டிருக்கின்றன. தன்னுடைய துன்பங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று மனிதன் நினைப்பதுண்டு. தன்னுடைய துன்பத்திற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, தான் மட்டுமே காரணம் என்கிற தெளிவு முதல் முறையாக அமெரிக்காவில் வந்திருக்கிறது. புதிய துன்பங்களை தானே கண்டுபிடிக்கிறான். அவனுக்குள் இருக்கிற குணாதிசயம் அவன் இல்லாத ஒன்றை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த நிலை ஒவ்வொரு நாளும் அர்த்தமில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனால் நாளும் அர்த்தமில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனால் ஏற்கனவே சாதித்து கூட அர்த்தமில்லாத அற்பமானதாக தெரிகிறது. அதனால் இல்லாத ஒன்றிற்காக தொடர்ந்து போராடுகிறான். நடக்க முடியாத இரண்டு காரியங்களுக்கு இடையே கட்டப்பட்ட பாலம்தான் மனிதன் என்று நீட்சே எங்கோ சொன்னார். இயலாத காரியத்தை சாதிக்க ஓர் ஆர்வம், முழுமையடைய ஓர் ஆர்வம். இந்த முழுமையடைகிற ஆர்வத்தில்தான் எல்லா மதங்களுமே பிறந்தன. ஒரு காலத்தில் இந்த பூமியில் பூசாரிகள்தான் வைத்தியர்கள், மத தலைவர்கள்தான் மருத்துவர்கள். அவரே பூசாரி, அவரே மருத்துவர். இதை மனதில் குறித்து கொள்வது நல்லது. நாளை இதே நிலை வந்தாலும் வியப்பதற்கில்லை. ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும். மருத்துவர் பூசாரியாயிருப்பார். அது அமெரிக்காவில் ஏற்பட துவங்கிவிட்டது. காரணம், முதல் முறையாக உடல் மட்டுமே என்கிற நிலை இல்லை என்பது அங்கு தெளிவாகி இருக்கிறது. உடல் முழு ஆரோக்கியத்துடன் இருந்தால் பிரச்சனைகள் பல மடங்கு கூடுகிறது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தன்னுள் இருக்கும் நோய் உடலில் உள்ள கோளின் மறுமுனையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை உணரத் துவங்கிவிட்டான். நமது உணர்வுகளுக்கு கூட காரணம் தேவைப்படுகிறது. காலில் முள் குத்திய பிறகுதான் கால் இருக்கிற உணர்வே ஒருவனுக்கு வருகிறது. காலில் முள் குத்தாத வரையில் கால் இருக்கிற உணர்வே இருப்பதில்லை. முள் காலில் இருக்கும்போது அவனுடைய ஆன்மா காலை குறிவைக்கும் அம்பாக மாறிவிடுகிறது. அந்த சமயத்தில் காலை தவிர வேறு எதிலும் கவனம் செல்லாது. அதுதான் இயல்பு. ஆனால் காலில் இருந்து முள்ளை எடுத்த பிறகும் வேறு எதிலும் கவனம் செல்லாது. உங்களுடைய பசி தீர்ந்துவிட்டால் உடுத்துவதற்கு நல்ல உடைகள் இருக்கும், வீடு ஒழுங்காக இருக்கும், உங்களுக்கு பிடித்தமான மனைவி கிடைப்பாள். அதைவிட பேரிழப்பு வேறு இல்லை என்பது வேறு விடயம். பிடித்தமான மனைவி கிடைக்காவிட்டால் ஒருவனுடைய துன்பங்களுக்கு முடிவே இல்லை. உங்களுக்கு பிடித்தமான மனைவி கிடைக்காவிட்டால் அவள் கிடைப்பாள் என்கிற நம்பிக்கையாவது இருக்கும். பிடித்தமான மனைவி கிடைத்துவிட்டால் அதுவும் தொலைந்தது. ஒரு மனநல காப்பகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காப்பகத்தை காண ஒருவர் சென்றார். அங்கிருந்த அதிகாரி அவரை அழைத்து போய் காப்பகத்தை சுற்றி காட்டினார்.